நம்ம வீட்டு மருத்துவச்சிக்கு மகிழ்வுடன் உங்களை வரவேற்கிறேன் இவள் உங்கள் வைஷ்ணவி இன்னைக்கு போகிக்கு எதுக்காக காப்பு கட்டுறாங்கங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் காப்பு கட்டுறக்கு வேப்பிலை ஆவாரம்பூ சிறுகன் பீலைன்னு சொல்லக்கூடிய பூலப்பூவையும் சேர்த்து கட்டுவாங்க பொங்கலுக்கு முன்னாடி நாளான போகி பண்டிகை அன்னைக்கு தான் காப்பு கட்டுவாங்க பொதுவாகவே மார்கழி மாதத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் தை மாதத்துக்கு அப்புறமா இரவுல குளிர் அதிகமாகவும் பகல்ல வெயிலும் அதிகமாக இருக்கும் இந்த பருவநிலை நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு ஏற்றதாக இருக்குது அதாவது இந்த காலகட்டத்தில் தான் வைரஸ் பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிர்கள் அதிகமாக பெருகுது இந்த நுண்ணுயிர் பெருக்கத்தால் நம்ம பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் பொங்கலுக்கு முன்னாடி வெள்ளை அடித்தாங்க அந்த வெள்ளை அடிக்கிறதுனால சுண்ணாம்போட காரத்தன்மையால் நுண்ணுயிர் பெருக்கம் கட்டுப்படும் அதே மாதிரி அந்த கிருமிகள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் வேப்பிலை ஆவாரம்பூ பூளைப்பூ இதெல்லாம் வச்சு காப்பு கட்டுனாங்க இந்த மூலிகைகளுக்கு காற்றை சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்குது இந்த மூலிகைகளோட தன்மை ஒரு வருஷம் வரைக்கும் மாறாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வருஷம் வருஷம் காப்பு கட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகைகள் கடிகளுக்கு மருந்தாகவும் செயல்படுது அதனால தமிழர்களோட முதலுதவி பெட்டகம்தான் இந்த தளவாசல இருக்கக்கூடிய காப்பு கட்டுறது நம்ம பாரம்பரியத்தையும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் எதுக்காக காப்பு கட்டுறோங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம பண்டிகையை கொண்டாடுவோம் நம்ம அடுத்த தலைமுறையான குழந்தைகளுக்கும் இதோட சிறப்பை எடுத்து சொல்லுவோம் இனிமே இதெல்லாம் வெறும் சடங்கா பார்க்காம தமிழர்களுடைய பிரமிப்பூட்டும் மருத்துவ அறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் நம்ம வீட்டு மருத்துவச்சு யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்